ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் இன்ஜினியர் வீடியோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாஸ்து முறைப்படி வீடு கட்டுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க, பேசிக் வாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. இப்போ வந்து வீடுனா இங்கே தான் வரணும், அதாவது நம்ம செப்டிக் டேங்க்னா இங்கே தான் வரணும், அதே மாதிரி நம்ம சம்புனா இந்த இடத்துல தான் வரணும், பூஜை ரூம் இந்த இடத்துல தான் வரணும் அப்படின்ட்டு சில வாஸ்து இருக்கும். அந்த பேசிக் வாஸ்து அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம் வந்து ஒரு பிளாட்டை வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து மேக்ஸிமம் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் இல்லாட்டி வந்து நார்த் ஃபேஸிங், அதாவது கிழக்கு பார்த்து இல்லாட்டி வடக்கு பார்த்து இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணால் வந்து ரொம்ப பெட்டருங்க. மேக்ஸிமம் வந்து தெற்கு இல்லாட்டி மேற்கு பார்த்து வைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்து மட்டும் இருக்கவே கூடாது, அது வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் இதுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு ஃப்ளாட்டை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா, ரோடு வந்து ஒன்று ஈஸ்ட் சைடு இல்லாட்டி நார்த்து சைடு இருக்கிற மாதிரி வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து மேற்கு சைடுக்கு வந்து போங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடோட என்ட்ரன்ஸ் வைப்பீங்க தெரியுங்களா, அது கூட வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து நார்த் ஃபேஸிங் இல்லாட்டி ஈஸ்ட் ஃபேஸிங் மட்டும்தான் வரணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வெஸ்ட் ஃபேஸிங் வந்து போங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கட்டுற வீடும் அப்படி இல்லாட்டி வந்து ஃப்ளாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஷேப்பில் இருக்கணும், அதாவது வந்து ரெக்டாங்குலர் இல்லாட்டி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். அதை தவிர வேறு எதா வேறு எந்த ஒரு இர்ரெகுலர் ஷேப்லையும் வந்து வாங்கிடாதீங்க. ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் பெட்டர். அப்படி ஸ்கொயர் ஷேப் கிடைக்கல அப்படின்றப்போ நீங்கள் வந்து ரெக்டாங்குலர் வந்து ஷேப்புக்கு வந்து, அதாவது செவ்வக வடிவத்தில் இருக்கிற ஃப்ளாட்டுக்கு வந்து போங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி இதை வந்து வாங்குறதுக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்கிறது, சவுத் வெஸ்ட்டு கார்னர், அதாவது தென்மேற்கு அப்படிம்பாங்க தெரியுமா, அந்த மூலையில் இருந்து தான் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து குபேர மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட் இறங்குறது கூட அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு வந்து அந்த வடகிழக்கு இருக்குன்னு தெரியுமா, அந்த இடம் போக போக வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே வந்து தென்மேற்கு திசையில் வந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது முதல் அடி எடுத்து வைப்பாங்க தெரியுமா செங்கல், அது வந்து தென்மேற்கில் ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி எப்போவும் நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து சவுத் வெஸ்ட் கார்னரை விட வந்து எப்பயுமே வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து அது வந்து ஈசான்ய மூலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நமக்கு வந்து தண்ணி எல்லாமே அந்த இடத்துக்கு தான் போகணும். அதே மாதிரி வந்து நம்ம வைக்கிற ஓவர் ஹெட் டேங்காக இருக்கட்டும், அதாவது வாட்டர் டேங்காக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு வெயிட்டான பொருளாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து நமக்கு வந்து தென்மேற்கு கார்னர், அதாவது தென்மேற்கு அந்த மூளை இருக்குன்னு தெரியுங்களா, அந்த மூளைக்கு தான். இப்போ நம்ம வீட்டில் வந்து பீரோ வைக்கிறோம்னா கூட தென்மேற்கு எந்த சைடோ, அதாவது குபேர மூளை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து பீரோ கூட வைப்போம். அதுக்கு என்ன ரீசன்னா வந்து நமக்கு வந்து எப்போயுமே தென்மேற்கில் வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்கணும், அதாவது வடகிழக்கை விட வந்து தென்மேற்கு வெயிட் அதிகமாகவும் ஹைட்டாகவும் இருக்கணும். வடகிழக்குக்கு போக 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 வெயிட்டும் கம்மியாகணும், ப்ளஸ் வந்து அதோடய ஹைட்டும் வந்து கம்மியாகிட்டே தான் போகணும். அதுதான் வந்து உண்மையான வாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது நம்ம வந்து மெயின் டோர் என்ட்ரன்ஸ் வைப்போம் தெரியுங்களா, அது எப்படி வைக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கிழக்கு பார்த்து வச்சிங்கன்னா வந்து அது வந்து வடக்கு திசைக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றாம் நம்பர் பாருங்கள், அது வந்து டோர் வந்து கிழக்கு நோக்கி இருக்குது, ஆனால் வடக்கு பக்கத்தில் போயிடுச்சு. அதுவே நீங்கள் வடக்கு பார்த்து வச்சிங்கன்னா அது வந்து கிழக்குக்கு பக்கத்தில் வரணும். இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான இது, கிழக்கு வடக்கு அது ரெண்டை தவிர நீங்கள் வேறு எந்த திசையிலையாவது வச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் மேற்கு பார்த்து வச்சிங்கன்னா அது வந்து வடக்குக்கு பக்கத்தில் இருக்கணும். அதுவே நீங்கள் தெற்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் வச்சிங்கன்னா அது வந்து கிழக்குக்கு பக்கத்தில் வந்துடணும். மேக்ஸிமம் வந்து தெற்கு பார்த்து எப்போயுமே வைக்காதீங்க, அது எப்போயுமே வந்து அவசகுணம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து எப்போயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு வடக்கு, அதுக்கப்புறம் அது வந்து வில்லிங் இல்லை அப்படின்றப்ப நீங்கள் வந்து மேற்குக்கு போங்க, தெற்குக்கு மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் போயிடாதீங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லாப்ஸ், அதாவது நீங்கள் வந்து வைக்கிற லெட்டின் சீட் இருக்குன்னு தெரியுங்களா, அது வந்து ஒன்று நார்த் வாலில் வைக்கணும் இல்லாட்டி சவுத் வாலில் வைக்கணும், அதாவது அதோடய ஃபேஸிங் வந்து நார்த்து பார்த்து இருக்கணும் இல்லாட்டி சவுத்து பார்த்து இருக்கணும். அதை தவிர வேறு எந்த ஒரு சைடு, ஈஸ்ட் சைடு பார்த்தோ இல்லை வெஸ்ட் சைடு பார்த்தோ வந்து நீங்கள் வந்து வைக்கக்கூடாது. அதே மாதிரி செப்டிக் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து வடமேற்கு, அதாவது நார்த்தி வெஸ்ட்டும்பாங்க, அந்த இடத்துல வந்து தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து செப்டிக் டேங்க் வந்து கட்டணும், அந்த கார்னரில் தான் வரணும். அதே நேரத்தில் சம்பு இல்லாட்டி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டேங்க் அப்படின்னு பார்க்கும்போது அது எங்கே வரணும் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து வரணும். ஏன்னா நமக்கு எந்த இடத்துல அந்த தண்ணி விழுகுது பார்த்திங்களா, நம்ம சம்பாகட்டும் மோட்டராகட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த தண்ணி வந்து நமக்கு எப்போயுமே வந்து அந்த நார்த் ஈஸ்ட் கார்னருக்கு போகிற மாதிரி தான் வந்து வைக்கணும். அதுதான் வந்து கொஞ்சம் அந்த வாஸ்து சாஸ்திரப்படி அதில் வந்து ஒரு சில டெக்னிக் கூட இருக்குது, அதனால தான் வந்து அதை வந்து ஒரு
முக்கியமான மூலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க நார்த் ஈஸ்ட் அப்படின்றது. அதே மாதிரி கிச்சன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எங்கே வரும்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து வரும், அக்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து நமக்கு வந்து கிச்சன் வந்து வரணும். பூஜை ரூம் வந்து அக்னி மூலையிலே வரலாம், இல்லாட்டி வந்து நமக்கு வந்து அதான் நம்ம நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்குன்னு தெரியுங்களா, அங்கேயும் வரலாம். ஆனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டு சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து பூஜை ரூம் வைக்க வந்து வைக்காதீங்க, அது வந்து குபேர மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அங்கே வந்து ஒன்லி வந்து வெயிட் தான் அதிகமாக வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் டேங்க் ஆகட்டும், பீரோ ஆகட்டும், ஏதாவது கப்போர்டு ஒர்க் நீங்கள் ரூமில் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே வந்து நார்த் வெஸ்ட் கார்னரில் தான், சாரி சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து வரணும். இது வந்து இப்போதைக்கு நான் சொன்ன வாஸ்து வந்து பேசிக் வாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா சில வாஸ்து உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கும், மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும், அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் சொல்கிற வாஸ்து எல்லாத்தையுமே வந்து வச்சு நான் சர்ச் பண்ணி அதை வந்து உண்மையாக இல்லையான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.